மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், விடுதலை சிறுத்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அறிமுகத்தோடு முத்தரசன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்த கட்சியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்களே, கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, மக்களது கூட்டியக்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றிய இரண்டு தலைவர்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை அருமையாக விளக்கி உரையாற்றியிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே இந்த ஆலங்குடி நெடுவாசல் இந்த பகுதி என்பது ஒரு செழிப்பான பகுதி. நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள், அது டெல்டா பிரதேசமாக இருந்தால் கூட பெரும்பான்மையாக நெல் தான் அங்கு விளையும். விருதுநகரோ, சிவகங்கையோ, ராமநாதபுரம் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அங்கே புஞ்ச பயிர் தான் அதிகமாக விளையக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலேயே, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தோழர் முத்தரசன் சுட்டிக்காட்டியது போல மாப்பல, வாழை மட்டுமல்ல, நெல், கரும்பு, அங்கே கடலைன்னு சொல்லக்கூடிய அனைத்து நஞ்சை புஞ்ச பயிர் விளையக்கூடிய ஒரு செழிப்பான பகுதி என்பது நெடுவாசல் பகுதி, ஆலங்குடி பகுதி. மக்களது கூட்டு இயக்கத்தின் சார்பாக சொல்லுகிறேன், மூன்று கட்சிகளின் சார்பாக சொல்லுகிறேன், இந்த பகுதி விவசாய ஒழிப்பாளி மக்களின் சார்பாக சொல்லுகிறேன், இந்த பகுதி நெடுவாசல் பகுதியினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மத்திய அரசு அழிப்பதற்கு முயற்சி எடுத்தால் மக்களது கூட்டு இயக்கம் அனுமதிக்கா என்பதை நான் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மோடி உண்மையை சொல்லுகிறாரா? தமிழிசை சவுந்தரராஜன் உண்மையை பேசுகிறாரா? பொன் ராதாகிருஷ்ணன் வெளிப்படையாக முக்கியத்தை பிரச்சனைகளை விளக்குகிறார் அல்ல, தோழர் திருமாவளவன் அருமையாக விளக்கியிருக்கிறார், தோழர் முத்தரசன் பேசியிருக்கிறார். 97 அன்றைய மத்திய அரசு எரிபொருள் எடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் பாலிசி, நியூ எக்ஸ்பிளரேஷன் லைசன்ஸ் பாலிசி என்று அனுமதி அளிக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது மண்ணெண்ணெய் எடுக்க வேண்டுமா, அதற்கு தனியான லைசன்ஸ். எரிவாயு எடுக்க வேண்டுமா, தனியான லைசன்ஸ். மீத்தேன் எடுக்க வேண்டுமா, அதுக்கு தனியான லைசன்ஸ். வேறு எரிபொருள் எடுக்க வேண்டுமா, தனியான லைசன்ஸ். ஆனால் மத்தியிலே மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு, கடந்த கால அந்த லைசன்ஸ் கொள்கையை, பாலிசியை மாற்றி 2016 மோடி அறிவித்திருக்கக்கூடிய, பிஜேபி அறிவித்திருக்கக்கூடிய, பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறாரே, அந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய கொள்கை என்பது ஹைட்ரோ கார்பன் லைசன்சிங் பாலிசி. இது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அங்கே உரிமை அளிக்கக்கூடிய, அதிகாரம் அளிக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் பாலிசி என்பது 2014 ஆட்சி பொறுப்பேற்ற மோடி அரசு அறிவித்திருக்கக்கூடிய, பிஜேபி அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொள்கை. அந்த கொள்கை என்றால் என்ன? இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த அனுமதி லைசன்ஸ் என்பது மண்ணெண்ணெய் எடுக்கலாம், மீத்தேன் எடுக்கலாம், ஈத்தேன் எடுக்கலாம், ஷேல் கேஸ் எடுக்கலாம், புரூட்டோயின் எடுக்கலாம், பியூட்டோயின் எடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அந்த எரிபொருள் எடுப்பதற்கான ஒட்டுமொத்தமான உரிமம் லைசன்ஸ் என்பது ஹைட்ரோ கார்பன் லைசன்ஸ் பாலிசி. இதுதான் மோடி கொடுத்திருக்கக்கூடிய இது உரிமம். இப்படி மோடி ஹைட்ரோ கார்பன் இந்த அனுமதி அளித்து ஒரு 15 முன்னதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் என்ன சொன்னார்? இந்தியாவில் பல பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழகத்தில் நெடுவாசல் ஒன்று என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். அதற்கு முன்னதாக விவசாயிகள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 15 முன்னதாக, 20 முன்னதாக மண்ணெண் எடுக்க போறதா எங்களுக்கு அனுமதினு சொன்னாங்க. 1 ஏக்கர் கேட்டாங்க, 2 ஏக்கர் கேட்டாங்க, 3 ஏக்கர் கேட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் சொல்லல, மீத்தேன் சொல்லல, ஷேல் கேஸ் சொல்லல, அப்படி மண்ணெண்ணெய் சொல்லி அனுமதி வாங்கி துரப்பணம் போட்டாங்க, ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் 15 முன்னதாக மத்திய அரசு நன்கு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார், மோடி அரசு அறிவித்திருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் என்று சொன்னால் அந்த கான்டாக்ட் எடுத்துக்கூடிய